தற்போது கிடைத்திருக்கூடிய அண்மை செய்தி, உத்தரப்பிரதேசம் மாநிலம் ரேபரேலியில் ராகுல் காந்தி வெற்றி பெற்றிருக்கிறார். 385,000 அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் திரு ராகுல் காந்தி வெற்றி பெற்றிருக்கிறார். யூபியில் இருந்த செய்தி தற்போது கிடைத்திருக்கிறது. அது டெக்ளர் எலெக்டட், அதாவது தேர்தல் ஆணையத்தால் முடிவு செய்யப்பட்ட உறுதியான முறையிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரேபரேலி தொகுதியில் திரு ராகுல் காந்தி வெற்றி பெற்றிருக்கிறார் என்கின்ற செய்தியை நமக்கு தற்போது டெல்லியிலிருந்து கிடைத்திருக்கின்றது. அந்த செய்தியை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பார்க்கின்ற போது இப்பொழுதுதான் அவர் வெளியே வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளும் நமக்கு படமாக வெளியே வந்திருக்கிறது. இதுகாரம் நடந்த வாக்குப்பதிவில் நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி 243 அல்லது 240-39 இந்த இடைப்பட்ட ஓட்டத்திலே அவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய குறிப்பாக சந்திரபாபு நாயுடு 16 இடங்களிலும், அதே போன்று நிதிஷ்குமார் 14-15 இடங்களிலும் அவர்கள் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். சிண்டே 6 இடங்களில், மகாராஷ்டிராவில் அவர் முன்னிலை பெற்றிருக்கிறார். அதே போன்று காங்கிரஸ் கட்சி, அவர்களுடைய தோழமை கட்சிகளெல்லாம் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 295 இடங்களில் NDA கூட்டணி, பாரதிய ஜனதாவினுடைய தலைமையிலே அவர்கள் வலுவான ஒரு நிலையில் இருப்பதாக நாம் அவதானிக்க முடிகின்றது. இந்த சூழ்நிலையில் திரு நரேந்திர மோடி மீண்டும் 3வது முறையாக பதவியேற்பதற்கு இந்தியாவினுடைய வரலாற்றில் மற்றொரு மைல்கல்லாக நேருவின் சாதனையை முறியடிப்பார் என்கின்ற சூழல் தற்போது உருவாகியிருக்கிறது. இது முக்கியமாக வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு பதிவாக இருக்கின்றது. சுதந்திர இந்தியாவில் பிரதமராக, தனி ஒரு மனிதராக, ஜனசங்கத்திலிருந்து ஒருவர் வெளியே வந்து அவர் இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியை தாண்டிய ஒரு சாதனை படைக்கப் போகிறார் என்கின்ற செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கின்றது. அவருடைய தற்போது ரேபரேலி தொகுதியிலே 679,173 வாக்குகளை பெற்று திரு ராகுல் காந்தியினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட தகவல்களையும் கூட நாம் தற்போது தொலைக்காட்சியிலே நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது.